கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். வணக்கம், இன்னைக்கு நான் யூகேஜி படிக்கிறேன். இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு தொப்பிக்காரன் தான், அவன் நாள் ஃபுல்லா தொப்பி வித்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு தொப்பி விக்கலான்னு போனான். அங்க ரொம்ப தூக்கம் வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் குடிச்சிட்டு தூங்கினான். அப்புறம் மரத்து மேல இருக்கிறவங்களா அதோட தொப்பியெல்லாம் எடுத்து போச்சு, தொப்பியெல்லாம் எடுத்துட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு பார்த்தாரு, என் தொப்பி எங்க, என் தொப்பி எங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ மேல ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவரு மேல பார்த்தாரு, குரங்குங்களா தொப்பி எரிச்சுட்டு இருந்துச்சு. அப்ப அவர் வந்து சத்தமா என் தொப்பிங்களா தாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் குரங்குகளும் கத்துச்சு. அப்புறம் அவரு வந்து கல்லு தூக்கி வீசினாரு, இந்த குரங்கு மேலக்கு பழத்தெல்லாம் தூக்கி வீசுச்சு. அதுக்கப்புறம் அவரு ஒன்னொரு கையில ஒரு தொப்பியை பிடிச்சிட்டு ஒன்னொரு கையில சொரிஞ்சிருந்தாரு. அப்புறம் குரங்குங்களும் இப்படி பண்ணிச்சாப்பு. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவர் வந்து தொப்பியை கீழே போட்டாரு, இந்த குரங்குங்களும் தொப்பியை கீழே போட்டுருச்சு. அப்புறம் சந்தோஷமா தொப்பி எடுத்துக்கிட்டு பின்னாடி பார்க்காம திரும்பி ஓடிட்டார் சந்தோஷமா. நன்றி நன்றி. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.